بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنبول سخوذر غلي இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே மனிதனின் உளநோய்கள் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை மாத்திரம் இந்த இடத்திலே இந்த ரமலானுடைய மாதத்திலே ஞாபகப்படுத்தி அவைகளுக்கான சில தீர்வுகளை சொல்வது சிறந்தது என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் உணவை விட்டும் குடிப்பதை விட்டும் நாங்கள் தவிர்ந்து வாழக்கூடிய மாதமாக இருந்தாலும் அதற்கு பின்னாலே வெறும் குடிக்காமல் இருப்பதும் உண்ணாமல் இருப்பது மட்டும்தான் நோக்கம் அல்ல என்பதை சொல்லக்கூடிய பல விஷயங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யத கவுல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபி ஐ யத அதஅமஹு வ ஷராப. யார் மோசமான, அதாவது பொய் சாட்சியம், பொய்யான வார்த்தைகள், அவைகளை கொண்டு செயல்படுதல், இவைகளையெல்லாம் யார் விட்டுவிடவில்லையோ அவர் உணவை விட்டுவிடுவதிலும் குடிப்பதை விட்டுவிடுவதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது அப்படி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நோன்புடைய நோக்கத்தின் பின்னணியில் வெறுமனே இந்த உணவுகளை தவிர்ப்பது மாத்திரம் அல்ல என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே இந்த ரமலானுடைய அந்த நோன்பை கடமையாக்கிய பின்னால் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயம், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாகலாம் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அதிலே சொல்லி காட்டுகிறான். எனவே சமூக ரீதியான ஒரு கடமையை விதிப்பதன் மூலம், சமூக ரீதியான ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவதன் மூலம் நாம் எம்மை அல்லாஹு தாலா ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இந்த மாதத்தினூடாக கொண்டு வருகிறார். ஏனென்றால் மனிதனை பொறுத்தவரைக்கும் தானாக ஒரு மாற்றத்தை அடைவான், அல்லது அவன் வாழுகின்ற சூழல் அவனை மாற்றத்தை நோக்கி கொண்டு போய்விடும். இந்த ரமலானை பொறுத்தவரைக்கும் 150-160 கோடி பேர் இந்த நோன்பை என்ன செய்கிறார்கள், உலகத்தை நோக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஒரு சமூக வாழ்க்கை அங்கே உருவாகிறது. அந்த சமூக வாழ்க்கை உருவாகுவதன் மூலம் நாம் அந்த சமூகத்திலே ஒரு அங்கமாக நாங்கள் இருப்பதனால் விரும்பியோ விரும்பாமலோ அந்த கட்டுக்கோப்புக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம், உட்பட்டு விடுகிறோம். இந்த உட்படுதலை நாம் மனம் வந்து செய்வோம் என்று சொன்னால் நிறைய மாற்றங்கள் எங்களுக்கு மத்தியில் என்ன செய்யும், உருவாகும். நாங்கள் மனம் ஓராமல் வெறுப்போடு செய்வோம் என்று சொன்னால் அதற்குரிய கூலி எங்களுக்கு கிடைக்காது, ஆனாலும் மாற்றங்களை எம்மால் தவிர்க்க முடியாது. எனவே தான் அல்லாஹு தாலா இந்த ரமலானை எங்களுக்கு ஒரு ரமலானுடைய நோன்பை எங்களுக்கு விதியாக ஆக்கி, அதை அதாவது நோன்பை பிடிக்க வேண்டும் என்ற அந்த கடமையை எம் மீது உண்டாக்கி சில மாற்றங்களை அல்லாஹு தாலா எங்களிலே என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த நோக்கம், இந்த நோன்பின் ஊடாக நாம் அடைய நினைக்கக்கூடிய அந்த இறையச்சம், அந்த நல்ல மாற்றம், எம்மை வெறும் வணக்க வழிபாடுகளில் மாத்திரம் எம்மை மாற்றம் ஏற்படுத்துவதல்ல, மாற்றமாக வகாயினுல் குலூப் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய, அதாவது அஃகான் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய உள்ளத்திலே உள்ள உளநோய்கள் என்று சொல்வதை விட அதையும் தாண்டி மனிதனுடைய ஆசாபாசங்கள் என்று சொல்லலாம், அல்லது மனிதனுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தவறான, அதாவது உந்துதல்கள், தவறான தூண்டல்கள் என்று சொல்லலாம். இது போன்ற கெட்ட குணங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கான வழி என்ன என்பதை மூலம் என்பதையும் இந்த ரமலானிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நிறைய யோசிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, காரணம் என்னவென்று சொன்னால், இன்று நாம் விரும்பியோ விரும்பாமலோ எல்லோரும் ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கிறோம்.
இந்த சமூகத்திலே மார்க்கத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்தாலும் சரி மார்க்கத்தோடு தொடர்பற்றவர்களாக இருந்தாலும் சரி சிறந்த மனிதர்கள் என்று அறியப்பட்டவர்களில் கூட இந்த மாதிரி சிறந்த மனிதர்கள் என்று அறியப்பட்டவர்களில் கூட சில சில அற்பமான சில சில சின்ன சின்ன விஷயங்களில் கூட விட்டு கொடுக்க முடியாமல் வாழக்கூடிய மக்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அற்பமான விஷயங்களாக இருக்கும் அறிவில்லாதவர்கள் அல்லது அறிவிலே மிகவும் வளர்ச்சி அடையாதவர்கள் சாதாரண மக்கள் எல்லாம் பார்த்து இதற்காக வேண்டியுமா இவர்கள் சண்டை பிடிப்பார்கள் என்று கேட்கக்கூடிய அளவில் இது போன்ற அதாவது உள்ளத்திலே சர்வ சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிடிவாதங்களை உருவாக்கி கொண்டு மிகப்பெரிய அதாவது வைராக்கியங்களை உருவாக்கி கொண்டு விட்டு கொடுக்க முடியாமல் மன்னிக்க முடியாமல் தனது குடும்ப வாழ்விலும் தான் சமூக வாழ்விலும் தான் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் வெறுமனே சமூக வாழ்வில் மாத்திரமல்ல தனது சொந்த குடும்ப வாழ்க்கையில் கூட விட்டு கொடுக்க முடியாமல் ஒரு விஷயத்தை கண்டுகொள்ளாமல் போக தெரியாமல் அதாவது சர்வசாதாரணமான அம்சங்களில் கூட எமது உள்ளத்திலே நாம் வெற்றியடைய முடியாமல் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இன்னொருவர் சொல்லித்தான் அது விடப்பட வேண்டிய விஷயம் என்று தெரிய வேண்டிய நிலையில் அந்த மக்கள் இல்லை இயல்பாகவே இது போன்ற விஷயங்களிலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம் விடுதலை பெற முடியும் என்ற அறிவுடன் இருந்தும் கூட முடியாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னமன் நாசு கல் இபிலில் மியா லா தஜிது ஃபீஹிம் ராஹிலா மக்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு உதாரணம் ஒட்டகங்கள் இந்த ஒட்டகங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் 100 ஒட்டகத்தில் கூட நீங்கள் பிரயாணம் போவதற்கு பொருத்தமான ஒரு ஒட்டகத்தை என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டீர்கள் ஏன்னா எல்லா ஒட்டகத்திலும் என்ன செய்ய முடியாது பிரயாணம் போக முடியாது ஆனால் 100 ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகமாவது பிரயாணம் போவதற்கு தேரும் என்றால் தேராது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இது போன்றுதான் மக்கள் என்றார்கள் இது போன்றுதான் மக்கள் 100 பேராக இருந்தாலும் கூட அதிலே ஒருவரை கூட பொருத்தமான மக்களாக எம்மால் என்ன செய்ய முடியவில்லை காண முடியவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் அந்த ஒருவராக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எமக்கு வர வேண்டும் அந்த சிறந்த குணங்கள் படைத்த விட்டு கொடுப்புடைய மன்னிப்புடைய அந்த குணங்களுடைய அந்த மக்களாக நாங்கள் வர வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இங்கே நான் நட்பண்புகளை பற்றி பேசவில்லை நல்ல குணங்களை பற்றி பேசவில்லை நல்ல குணங்கள் நட்பண்புகள் என்பது ஒரு பெரிய ஒரு பகுதி இஸ்லாத்துடைய பெரிய ஒரு பகுதி அதில் ஒரு அங்கமான உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட எங்களால் அதாவது உள்ளத்திலே எது இருக்கிறதோ அதை ஒன்றில் வெளிப்படையாக என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் அல்லது பேச முடியாது விட்டால் அந்த உள்ளத்திலே உள்ளதற்கு மாற்றமாகவாது நம்ம பேசக்கூடாது இந்த ரெண்டில் ஒன்று நம்ம என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் ஒன்றில் உள்ளத்தில் எது இருக்கிறதோ அதை பேச வேண்டும் அதை பேச முடியாது விட்டால் அதை பேசுவது பொருத்தமில்லை என்றால் அதுக்கு மாற்றமாக என்ன செய்யக்கூடாது நாம் பேசக்கூடாது ஆனால் அந்த நிலை அல்லாமல் வெளிரங்கமாக தன்னை நல்ல முறையில் காட்டிக்கொள்வதற்காக வெளிரங்கமாக தனது வெற்றியை நிரூபித்துக் கொள்வதற்காக வெளிரங்கமாக எமது தூய்மையை நிரூபித்துக் கொள்வதற்காக நாம் பாடுபடுவதை போன்று உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு பாடுபடுவது இல்லை என்கின்ற ஒரு உண்மையை நாம் என்ன செய்கிறோம் உணர்ந்து வைத்திருக்கிறோம் எவ்வளவுதான் நாம் மார்க்கம் படித்து விட்டாலும் குர்ஆனை நாம் இத்தனை முறை ஓதியிருக்கிறோம் இவ்வளவு படித்திருக்கிறோம் இவ்வளவு விளங்கியிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டாலும் ஹதீஸ்களை இவ்வளவு படிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டாலும் மார்க்க வணக்க வழிபாடுகளில் சுட்டிக்காட்டி சொல்லப்படுகின்ற அளவிலே முன்னணியில் இருந்தாலும் நல்ல மார்க்க அதாவது அடையாளங்களோடு இருந்தாலும் இது போன்ற அபிலாசைகளில் இருந்து இது போன்ற சர்வசாதாரணமான இதய பலகீனங்களிலிருந்து எம்மால் விடுதலை பெற முடியாமல் இருப்பது நாம் உண்மையில் தூய்மையாக இந்த இஸ்லாத்தை அல்லாஹுக்காக வேண்டி தேடுகிறோமா என்கின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வியை என்ன செய்கிறது எமக்கு மத்தியிலே ஏற்படுத்துகிறது அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹசன் தரத்திலே பதிவு செய்யப்பட்ட செய்தி இது நபி அவர்கள் சொல்கிறார்கள் இன்னல் முஃமின கிர்ருன் கரீம் வ இன்னல் ஃபாஜிர் ஹிப்புன் லயீம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமினை பொறுத்தவரைக்கும் கிர்ருன் கரீம் சில பொழுதுகளில் வெளிப்படையாக இந்த ஹதீஸை பார்க்கின்ற பொழுது நாம் பல கேள்விகள் உண்டாகின்ற அமைப்பிலான ஒரு செய்தி இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஒரு முஃமினை பொறுத்தவரைக்கும் ஏமாறக்கூடிய தன்மையுள்ளவன் சங்கையானவன் ஒரு முஃமின் ஏமாறக்கூடிய தன்மை உள்ளவன் சங்கையானவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வல் ஃபாஜிர் ஃபாஜிரை பொறுத்தவரைக்கும் கெட்டவர்களை பொறுத்தவரைக்கும் ஹிப்புன் லயீம் அவர்கள் அதாவது கஞ்சர்களாக இருப்பார்கள் லயீம் அப்படி என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியிலே இழிவான செயல்களை
பிளவியை படுத்துகின்ற செயல்களை தவறான செய்திகளை பரப்புகின்ற செயல்களை ஈடுபடுகின்றவர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஒரு முஃமின் ஏமாறக்கூடிய தன்மை உள்ளவனாக இருப்பான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படி என்றால் விளங்காதவனாக புரியாதவனாக அறிவில்லாதவனாக இருப்பான் என்பது அர்த்தம் கிடையாது அவனுக்கு அறிவு இருக்கும் எல்லா விதமான அதாவது நுண்ணிய தன்மைகளும் அவனிடத்தில் இருக்கும் நுட்பமும் அவனிடத்தில் இருக்கும் ஆனால் பிறரை ஏமாற்றக்கூடிய தன்மை அவனிடத்தில் இல்லாததனால் எங்கெல்லாம் தான் ஏமாறுவேன் என்ற அந்த அறிவு அவனிடத்தில் இருக்காது எதிரிக்காது எங்கெல்லாம் தான் பொது விஷயங்களில் ஏமாற்றப்படுவேன் என்கின்ற தன்மை இருக்காது அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீதை நாம் எங்களுக்குள்ளே அப்படியே அப்ளை பண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் பெரும்பாலும் 90% வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம் எனக்கு இது செய்யறதெல்லாம் பெரிய வேலை இல்லை இந்த வார்த்தை நிறைய நீங்கள் கேட்கலாம் எனக்கு எல்லாமே இவன் எங்கே போகிறா எங்கே வாரா எங்கே முடிவுன்னு எனக்கு தெரியும் நினச்சிருந்தா அவனோட முழு விஷயத்தை நான் முடிச்சிருக்கலாம் இப்படி பேசக்கூடியவர்கள் நம்ம காண்றோமா இல்லையா எனக்கு அது தெரியும் எனக்கு இது தெரியும் நினச்சா இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செய்திருக்கலாம் இப்படி செய்திருக்கலாம் என்று சொல்லி எங்கெல்லாம் ஒருவரை போட முடியுமோ எங்கெல்லாம் ஒருவரை தாழ்த்த முடியுமோ எங்கெல்லாம் ஒருவரை வீழ்த்த முடியுமோ எங்கெல்லாம் ஒருவரை அழிக்க முடியுமோ அந்த இடங்கள்லாம் அவனுக்கு தெளிவாக தெரியுது தெளிவாக தெரிகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அங்கெல்லாம் ஒரு முஃமின் பெரும்பாலும் ஏமாற்றுகின்றவனாக இருக்க மாட்டான் அந்த இடத்துலலாம் விழுகிறவனாக தான் பெரும்பாலும் என்ன செய்வான் ஒரு முஃமின் இருப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இன்னொரு செய்தியில் நபியர்கள் சொல்கிறார்கள் லா யுல்தகுல் முஃமினு ஃபீ ஜுஹ்ரின் மர்ரதைன் ஒரே பொந்தில் 2 ஒரு முஃமின் என்ன செய்யப்பட மாட்டான் கொத்தப்பட மாட்டான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீண்டப்பட மாட்டான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் விழுந்த பின்னால் உணர்ந்து கொள்வான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது அகப்படக்கூடாது உணர்ந்து கொள்வான் இன்னொரு முறை என்ன செய்ய மாட்டான் அதுல விழமாட்டான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர் இந்த 2 எடுத்து பாருங்கள் ஒரு முஃமினுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் மற்றவனுக்கு எப்படியெல்லாம் தீங்கு செய்யலாம் அதுல ஏண்ட டேலண்ட் எவ்வளவு எனது அதுல திறமை எவ்வளவு என்பதில் காட்டுவதில் அவனுடைய நிலைமை என்ன செய்யாது இருக்காது அவனுடைய இயல்புகளே என்ன செய்யும் என்று சொன்னால் ஏமாற்றுகின்ற நிலையிலோ மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கின்ற நிலையிலோ அவனுடைய உலக வாழ்க்கையை பாதிப்படைய வைக்கின்ற நிலையிலோ ஒரு மூமினுடைய உள்ளம் இருக்காது ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால் எங்களால் அற்பமான விஷயத்துக்கு விட்டு கொடுக்க முடியவில்லை அற்பமான விஷயங்களை மன்னிக்க முடியவில்லை அற்பமான விஷயங்களை மன்னிக்க முடியவில்லை அற்பமான தர்மங்களை சொல்லி காட்டாமல் இருக்க முடியவில்லை எங்களால் அதாவது எது எமக்கு தகுதி இல்லையோ அது தகுதி இல்லை என எமக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது தகுதி இல்லை என ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதெல்லாம் இன்றைய காலத்திலே நாம் காணக்கூடிய குறிப்பாக மார்க்கம் படித்த மார்க்கம் விளங்கிய மார்க்கத்தை செயல்படுத்தக்கூடிய மக்களிடத்தில் கூட இருக்கக்கூடிய சில மோசமான பண்புகள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு அடையாளம் சொல்வார்கள் ஃபித்னா குழப்பங்கள் ஏற்படுகின்ற நேரம் இருக்கிறதே இந்த குழப்பங்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் தான் ஒரு மனிதனுடைய கத்ரத்துல் கல்ப் இதயத்துடைய அசுத்தமும் சஃபா உல் கல்ப் இதயத்துடைய தூய்மையும் வெளியாகும் எப்போ ஏற்படும் சும்மா இருக்கிற நேரத்தில் வெளியாகாது எப்போ வெளியாகும் என்று சொன்னால் குழப்பங்கள் ஏற்படுகிற நேரத்தில் தான் இவர் யார் இவருடைய தூய்மை என்ன இவருடைய அசுத்தம் என்ன என்பதெல்லாம் குழப்ப நேரங்களில் அவர் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் அவரது வார்த்தைகள் அவரது பேச்சுக்கள் இவைகளெல்லாம் என்ன செய்யும் வெளியாகும் அப்படி என்ற ஒரு அருமையான வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் அது போன்ற இடங்களில் நிலைக்கின்றவர்கள் அதிகமாக இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை அது போன்ற நேரங்களில் அதிகமாக தாம் குழப்பம் ஏற்படாத நேரத்தில் எப்படி இருந்தோமோ அதே நிலையில் நிலைப்பவர்களை எங்களால் என்ன செய்ய முடியவில்லை காண முடியவில்லை சகோதரர்களே அன்புள்ள சகோதரர்களே இதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி குறிப்பாக இந்த ரமலானிலே நாம் நிறைய யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் நான் சொல்லுகின்ற பொழுது சமூக ரீதியாக மட்டும் நாம் இதை யோசிக்க கூடாது குடும்ப வாழ்க்கையிலே கூட எடுத்து பாருங்கள் நம் குடும்பத்திலே வாழுகிற நேரத்தில் மனைவி பிள்ளைகள் இவர்களிடத்திலாவது எங்களுக்கு விட்டு கொடுத்து நடக்க முடிகிறதா என்று நினைத்து பாருங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லை அவர்களிடத்தில் விட்டு கொடுத்து விடுவதனால் நீங்கள் நஷ்டமடைய போவதில்லை அவர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து விடுவதனால் தோல்வியடைய போவதில்லை ஒரு தந்தையிடத்திலும் தாயிடத்திலும் ஒரு மகன் பணிந்து செல்வதனால் ஒரு மகன் ஒரு வாதத்தை விட்டு கொடுத்து விடுவதனால் நான் தான் தவறு செய்தேன் என்று
சரியாக இருந்தும் உலக விஷயங்களை தவறை ஏற்றுக்கொள்வதனால் தோல்வியடைய போவதில்லை. தந்தைக்கு முன்னால் ஒரு மகன் தோல்வியடைய முடியுமா? பெரும்பாலும் முடியாது. ஒரு சில விதிவிலக்கான இடங்களை தவிர ஒரு தாய்க்கு முன்னால் ஒரு மகன் தோல்வியடைய முடியுமா? பெரும்பாலும் இல்லை. இருந்தும் கூட எங்களால் என்ன செய்ய முடியவில்லை, எங்களால் விட்டுக் கொடுக்க முடியவில்லை. தந்தையிடத்திலே விட்டுக் கொடுக்க முடியவில்லை, தாயிடத்திலே விட்டுக் கொடுக்க முடியவில்லை, மனைவியிடத்தில் தோல்வியடைய முடியவில்லை. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த செய்தி நாம் நிறைய படிக்கிறோம். ஆனாலும் அதிலே குடும்ப ரீதியான விஷயத்தை மட்டும்தான் நாம் அவதானிக்கிறோம். நபி அவருடைய உள்ளத்துடைய தூய்மையை நாம் அதில் என்ன செய்யவில்லை, அவதானிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த உணவு தட்டு வருகிறது. அந்த நேரத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அதை உடைத்து விடுகிறார்கள். அங்கே ஒரு சில நபித்தோழர்கள் கூட என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, கையிலே ஹாவுஸ் இருந்தது, அதாவது ஒரு ஒரு கல், அதால் உடைத்தாங்கன்னு வருது. அதால் தட்டி என்ன செய்தார்கள், அதை உடைத்தார்கள். அந்த இடத்துல அது ரெண்டாக என்ன செய்து, ஃபன் ஃபலகத், இரண்டாக மாறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா, குனிந்தார்கள், எடுத்தார்கள், அந்த பாத்திரத்தில் வைத்தார்கள். அதை கொண்டு போய் வச்சுட்டு அந்த வீட்டில் ஒன்றிருக்குமே அந்த பாத்திரம், அதை கொடுத்து அனுப்பிவிட்டு என்ன சொன்னார்கள், ஹாரத் உம்முக்கும், உங்கள் தாய் வந்து ரோசப்பட்டு விட்டார்கள். இவ்வளவுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சகட்டமாக சொன்ன ஒரு வார்த்தை, வேற எதுவுமே என்ன செய்யல, சொல்லவில்லை. இதிலே குடும்ப வாழ்க்கையில் நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றது ஒரு பகுதி, நபி அவர்களுடைய இதயத்துடைய தூய்மை இன்னொரு பகுதி, சஃபா உல் கல்ப். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அப்படி நடந்ததை வைத்து என்னதெல்லாம் ஒரு மனதால யோசிக்க முடியும் தெரியுமா, அதை ரசூல் அங்க யோசிக்கல. நான் அல்லாஹ்வுடைய தூதர், நாங்க இப்படி நடந்தோம்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, இதன் மூலம் என்ன, இதுக்கு பிறகு நான் சொல்றேன், நீயே இந்த சொல்ல கேட்கலேன்டா பின்னால் உள்ள மக்கள் இந்த சொல்லை கேட்பார்களா, இந்த மாதிரி ஒரு நாலு பேர் பார்க்க இப்படி நடந்து கொள்ளலாமா, இது இந்த மாதிரி ஆயிரம் கேள்விக்கு மேல் நமது அறிவாளித்தனத்தை நிரூபிப்பதற்கு நிறைய இருக்குது. அதை எதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை என்பதை பார்க்கிறோம். எதனால் இது ஏற்படுகிறது, இதெல்லாம் சஃபா உல் கல்ப், இதயத்துடைய தூய்மையான அந்த தன்மை, அதனால் தான் ஏற்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, மனிதருக்கு என்ன சில அதுகான்கள், சில தகாயின்கள் இருக்கும், அதாவது உள்ளத்திலே இருக்கக்கூடிய சில குறைகள், சில போராட்டங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவைகள் நம்மளை வெற்றி அடைய செய்கின்ற அளவில் நாம் மாறிவிடக்கூடாது. நாங்கள் தோல்வி உறுகின்ற இடத்துக்கு வரக்கூடாது. பிள்ளைகளுக்கு முன்னால், அதே போல தாய் தந்தைக்கு முன்னால், மனைவிக்கு முன்னால் எங்களால் தோல்வி அடைய முடியவில்லை. தோல்வி அல்ல அது, விட்டு கொடுப்பது, பணிவாக போவது, அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது, அது கூட நம்மளால் முடியவில்லை. அவள் ஒரு நாள் வெளியே போய் நான் சொன்ன உடனேயே என் கணவர் தோல்வி அடைந்து விட்டான்னு சொல்ல போறாங்களா, சொல்ல போவது கிடையாது. இந்த குடும்பம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், அந்த குடும்பம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை குறையும். ஆனால் நம்மளால் முடியவில்லை. எங்களது கௌரவம், எங்களது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய்கள், எங்களது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் எம்மால் அகற்றிக்கொள்ள முடியவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானில் நாம் சிந்திக்க வேண்டிய பகுதிகளில் வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, இந்த பகுதியையும் நாம் நிறைய சிந்திக்க வேண்டும். இந்த பகுதியையும் நிறைய சிந்திக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதை நான் இந்த ரமலானோடு சம்பந்தப்படுத்திய ஒரு சில வணக்க வழிபாடுகளில் சொல்வதாக இருந்தால், அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் காலத்திலோ ரமலான் அல்லாத காலத்திலோ ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த நல்ல மக்கள் யாரும் இபாதத்துக்களை வைத்து பெருமை அடிக்கின்றவர்களாக இருக்கவில்லை. இபாதத்துக்களை வைத்து பெருமை அடிக்கின்றவர்களாக இருக்கவில்லை. இன்றைக்கு எந்த நிலைமை ஆகிவிட்டது என்று சொன்னால், அமல் செய்வதற்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து முடிக்கிற, நீ எவ்வளவு குர்ஆன் முடிச்சிக்கிற, நான் எவ்வளவு குர்ஆன் முடிச்சிக்கிறேன் என்று சொல்லி அதை அறிமுகப்படுத்தி, அதை வந்து அதனூடாக ஒரு சந்தோஷம், அதனூடாக என்ன ஒரு சந்தோஷத்துக்காக இதை செய்து கொள்கின்றார்கள். இது ஒரு நாளும் மார்க்கத்தை ஒருவருக்கொருவர் தூண்டுதலுக்காக செய்கின்ற விஷயம் அல்ல. அண்மையிலே ஒரு செய்தி வருகிறது, குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்திலே குர்ஆனை இப்பொழுது இரண்டாவது முறை முடிக்கப் போகிறார்கள், அதை லைவாக நீங்கள் பார்க்கலாம், அதை லைவாக பார்க்கலாம். இதெல்லாம் மார்க்க ரீதியான குர்ஆன் சுன்னாவுக்கு ஏற்ற அந்த நன்மக்களுடைய வரலாற்றுக்கு சம்பந்தம் இல்லாத செயல்பாடுகள். இப்படியெல்லாம் நாங்கள் வந்து இத்தனை ஹத்மா, இவ்வளவு குர்ஆனை முடித்திருக்கிறோம் என்று சொல்லி உலக அளவில் பெருமை அடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக யாரும் இருக்கவில்லை. இமாம் ஷாஃபியா இவ்வளவு முடித்தார், இமாம் அபு ஹனீஃபா இவ்வளவு முடித்தார், இமாம் புகாரி இவ்வளவு குர்ஆனை முடித்தார் என்று வரக்கூடிய எல்லா செய்திகளுமே அவர்கள் யாரிடத்திலும் சொல்லி வந்தது கிடையாது. அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அனுதினம் இருக்கக்கூடிய மாணவர்கள் மூலம் என்ன செய்தது, வெளிப்பட்ட செய்திகள், அவர்களது விசாரணைகளின் மூலம் வெளிப்பட்ட செய்திகளை தவிர அவர்கள் உலகத்திற்கு பெருமை அடித்தது கிடையாது. அதை வைத்து
அதை வைத்து மக்களுக்கு சொன்னதை கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது எதனது வெளிப்பாடு என்று நினைக்கிறீர்கள்? அற்பமான நம்ம செய்யக்கூடிய கொஞ்சமான அமல்களில் கூட நம்மளால் பொறுமையாக இருக்க முடியவில்லை, இன்னொருவருக்கு சொல்லாமல் இருக்க முடியவில்லை. கல்வி அவ்வளவு பலகீனம், இந்த இதயம் என்ன அவ்வளவு பலகீனமான நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை அல்ல இது. அதே ஆமிர் என்று சொல்லக்கூடிய சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரரிடத்தில், ஆமிர் என்று சொல்லக்கூடிய அந்த பேரர் தன் தாயிடத்திலே வந்து கேட்கிறார், ஒரு சிலரை நான் பள்ளி வாயிலே பார்த்தேன், அவர்கள் குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது, மார்க்க உரைகள் சொல்லப்படுகின்ற பொழுது சத்தமிட்டு அழுகிறார்கள், சிலர் மயங்கி விழுந்து விடுகிறார்கள், சிலருடைய முகங்கள் சிவந்து விடுகின்றன, அப்படி என்று சொல்லி அந்த தக்வாவை பற்றி சொல்கிறார்கள். அப்ப அந்த அதாவது தந்தை அல்லது தாய் சொல்கிறார்கள் அந்த ஆமிருக்கு, அதாவது லா தஜ்லிசு லா தஜ்லிஸ்மாஹும், அவர்களோடு உட்கார வேண்டாம், ஃபைன்னஹும் ஷயாத்தீன், அவர்கள் ஷைத்தான்கள். நாம் இதைவிட இறையச்சம் உள்ளவர்களோடு வாழ்ந்திருக்கிறோம். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள். அவர்கள் யாரும் இந்த மாதிரி சத்தமிட்டதும் கிடையாது, இந்த மாதிரி முகம் சிவந்து மயங்கி விழுந்ததும் என்னது கிடையாது. இது தக்வாவுக்குரிய அடையாளம் கிடையாது என்று என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் அந்த அறிஞர்களுடைய வாழ்க்கை நாம் என்ன காண்கிறோம்? பேணுதலை காண்கிறோம். எது இறைவனுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே உள்ள அமலாக இருக்க வேண்டுமோ அது அங்கேயே என்ன செய்கின்றன, சுருங்கி விடுவதை நாம் என்ன செய்கிறோம், காண்கிறோம். வெளியே போய் விளம்பரப்படுத்துகின்ற அமைப்பிலே என்ன செய்யவில்லை, அவைகள் இருக்கவில்லை. ஆனால் உளநோயின் காரணமாக, அதாவது இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், கார்டு அடித்து இந்த கிருத்தாசியாக்களை வச்சுக்கிறாங்க அமல்களை நோட் பண்றதுக்கு, அமல்களை நோட் பண்ணுவதற்கான கார்டு வச்சுக்கிறாங்க. தஹஜ்ஜத்துக்கு வந்தா ஒரு மார்க், அதே போல வித்திரு தொழுதா ஒரு மார்க், அதுபோல சுபவுக்கு முன்னால தொழுதா ஒரு மார்க். இதன் மூலமாக பயிற்சி கொடுக்கிறோம் என்கின்ற நல்லெண்ணம் தான், ஆனால் கம்மின் முரீதின் ஹைரிலம் யுத்ரிகு, எத்தனையோ பேர் நல்லதை நினைப்பார்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள், எத்தனையோ பேர் நல்லதை நினைப்பார்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள். இப்படி ஒரு தர்பியா, இப்படி ஒரு வழிமுறை நபிகளார் செய்தார்களா, நபித்தோழர்கள் செய்தார்களா? இல்லை. எதன் காரணமான வெளிப்பாடு இது? அன்புள்ள சகோதரர்களே, உள்ளத்திலே திருப்தியின்மை, உள்ளத்திலே மகிழ்வின்மை, வெளிக்காட்டுவதன் மூலம் மட்டும்தான் உள்ளம் என்ன செய்கிறது, நிறைய பேருடைய உள்ளம் சாந்தி அடைகிறது. அப்படி எல்ல சகோதரர்களே, வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலே எமக்குள்ள பிரச்சனைகள் சச்சரவுகளாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையில் எமது அந்த மனக்குறைபாடுகளாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்களை கண்டுகொள்ளாமல் போவதிலும், மார்க்க விஷயங்களை தவிர்ந்த மற்ற விஷயங்கள் எல்லா விஷயங்களிலும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் போவதிலும், விட்டு கொடுப்பதிலும், மன்னிப்பதிலும் தான் இந்த உலகத்துடைய அழகான வாழ்க்கையே அமைந்திருக்கிறது. இந்த உலகத்துடைய அழகான வாழ்க்கையே என்ன செய்கிறது, அமைந்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, நினைத்து பாருங்கள், இது எங்களால் முடிகிறா என்று கேட்டால் இல்லை. எங்களால் அது முடியவில்லை என்றால் என்ன காரணம்? இஹ்லாஸின்மை, மனநோய்களுடைய அதிகம், நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை தேடவில்லை என்கின்ற இந்த ஹகீகத், இவைகள் தான் காரணம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அவர்கள் கேட்கிறார்கள் எதை நாம் செலவழிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா இரண்டு விஷயத்தை ஒரே கருத்திலே வரக்கூடிய ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான், குலில் ஆஃப்வ, அவர்கள் மேலதிகமாக உள்ளதை செலவழிக்கட்டும். இன்னொரு கருத்து, மன்னிப்பை அவர்கள் செலவழிக்கட்டும், அவர்கள் என்ன செய்யட்டும், மன்னிப்பை செலவழிக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மேலதிகமாக உள்ளதை செலவழிக்கட்டும், அடுத்தது ஆஃப், மன்னிப்பை அவர்கள் செலவழிக்கட்டும். இந்த ரெண்டும் வரக்கூடிய ஒரு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் உயர்ந்த இடத்திற்கு அடைவதெல்லாம், சிறந்த உள்ளமான நிம்மதியான உள்ளத்தோடு இருப்பதெல்லாம், மன்னிப்பிலும் விட்டு கொடுப்பிலும் அராஜகமற்ற அந்த தன்மையிலும், மனதிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணிவிலும், அந்த இடத்தில் தான் மனிதர் என்ன செய்கிறான், வெற்றி பெறுகிறான். எவ்வளவு தவறும் நமக்கு அவர்கள் செய்து விடட்டும், ஆனால் இந்த மன்னிப்பு இருக்கிறதே, விட்டுக் கொடுப்பு இருக்கிறதே, அல்லாஹ்விடத்தில் உங்களை உயர்ந்த இடத்திலே தான் கொண்டு வைக்குமே தவிர, உங்களை ஒரு நாளும் என்ன செய்யாது, உங்களை தாழ்ந்த இடத்தில் கொண்டு வைக்காது, உங்களுக்கு பெரிய அந்தஸ்துகளை தான் அது கொண்டு வந்து தரும். ஆனால் எங்களால் முடியவில்லை என்பது ஏன் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நாம் எங்களுக்குள்ளே உண்டாக்கி கொள்ள வேண்டும். நிறைய இருக்கிறது, இதில் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. விகிதாசாரம் குறைய இருக்கலாம், கூட இருக்கலாம், விகிதாசாரம் கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம். மனித இயல்புல எவ்வளவு இருக்கும் என்று இறைவன் விதியாக படைத்திருக்கிறான், அது வேறு. அதை விட கொஞ்சம் அதிகமாகவோ நிறைய அதிகமாகவோ இருந்து கொண்டிருக்கிறது. போராடி இந்த ரமதானை நாம் அது போன்ற அதுகான்கள் இருந்து எங்களை விடுதலை பெறுவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும், அதற்காக போராட வேண்டும். எமது உளக்குறைகள் என்ன, நாம் பவுண்டரி எல்லைகள் போட்டு வைத்து மன்னிக்க முடியாது, விட முடியாது, விட்டுக் கொடுக்க முடியாதுன்னு வைத்திருக்கக்கூடிய எல்லைகள் என்ன, அவைகளெல்லாம் உடை தருவதனால்
இந்த தீனுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இல்லை என்றால் உடை தெரிந்து விடுங்கள். எங்களுக்கு மிக பெருமதியான ஒன்றாக தீன் தான் இருக்க வேண்டும். அந்த தீன் அல்லாமல் எங்களுக்கு பாதிப்பு வருகிறதா, எனது அந்தஸ்துக்கு பாதிப்பு வருகிறதா, அது ஒரு பிரச்சனையே கிடையாது என்று விட்டுக் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நாம் வருவோம் என்றால் நாம் தான் சிறந்தவர்கள். அல்லாஹ்விடத்திலே நாம் தான் மிகவும் தூய்மையானவர்களாக இருப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சஃபா உல் கல்பை தூய்மையான இதயத்தை, விட்டுக் கொடுக்கக்கூடிய இதயத்தை அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பான. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنب الله سخوذر خلي إن ذا تويمي ذي تويمي بيتكورب بلمبرما ترند تنمي نرأي يفسي أنجل إن ذا ولا نوي غلود سمند بطة முக்கியமாக தனது இருப்பை நிரூபித்துக் கொள்ளக்கூடிய இந்த முக்கியமான எல்லா நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சில வரலாறுகளை படிக்கிற நேரத்தில், சில செய்திகளை நாம் கேட்கிற நேரத்தில் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. அதில் குறிப்பாக நிறைய செய்திகள் உண்டு. அதில் குறிப்பாக ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலான அந்த சம்பவங்கள் அற்புதமாக இருக்கிறது. சஃபா உல் கல், அதாவது இரண்டு கிலாபத்தை அந்த இடத்திலே அவர்கள் உருவாக்க முடிந்த ஒரு முக்கியமான நிலை. இரண்டு கிலாபத்தை என்ன செய்திருக்கலாம், உருவாக்கி இருக்கலாம், பிளவுகளை உண்டாக்கி இருக்கலாம். அந்த மாதிரி இடத்திலெல்லாம் மிக சாதாரண முறையில் அவர்கள் நடந்து கொண்ட அந்த முறை இருக்கிறது. அதெல்லாம் அவங்களுடைய உள்ளத்திலே உள்ள தூய்மை என்ன செய்கிறது, எமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அங்கேதான் நபித்தோழர்கள் மிகவும் உச்சகட்ட நிலையில் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஸ்லாமிய யுத்தங்களிலே அவருடைய வெற்றியுடைய பங்கு எங்களுக்கு தெரியும். ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு ஆட்சியில இருந்து தனது ஆட்சி வரைக்கும் திருப்பி திருப்பி சொன்னது என்ன, ஹாலித் இப்னு வலீதை படை தளபதியில் இருந்து நிறுத்துங்கள், ஹாலித் இப்னு வலீதை படை தளபதியில் இருந்து நிறுத்துங்கள். என்ன குற்றச்சாட்டு, ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவறு செய்தாரா, ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் மார்க்கத்துக்கு முரணான ஏதாவது செயல்கள் செய்தாரா, ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் தகுதியற்றவரா, ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் நடத்தி சென்ற யுத்தம் எங்கேயாவது, அதாவது அவருடைய தவறான வழி நடத்தலால் பிசகி இருக்கிறதா, எந்த குற்றச்சாட்டும் இல்லை. ஆனால் நிறுத்த வேண்டும். ஆனால் என்ன செய்ய வேண்டும், நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான அட்வைஸ் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பண்ணி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ஏற்றுக்கல. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் நான் எதை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சூறாவாக சொன்னேனோ அதை நான் செய்யவில்லை என்று சொன்னால் நான் தவறான ஆலோசனை என்ன செய்திருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன் அர்த்தம் என்று சொல்லி முக்கியமான யுத்த களத்தில் வைத்து ஹாலித் இப்னு வலீதை நிறுத்துகிறார்கள். ஹாலித் இப்னு வலீதை நிறுத்தினார்கள். நிறுத்திய அந்த நேரம் அந்த செய்தி ஹாலித் இப்னு வலீதுக்கு தெரிவிக்கப்படுகிறது. முக்கியமான ஒரு நபித்தோழர் தளபதியாக இருக்கிறார்கள், தளபதியாக அந்த யுத்தம் நடந்து முடிகிறது. ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த எக்ஷனை இந்த சமுதாயத்தில் என்ன செய்வார்கள், இந்த சமுதாயத்தில் உலகத்திற்காக கூடிய எல்லா இயக்கங்களும் கண்ட விஷயம் என்ன, அதே உலகத்தை தேடி அடுத்த தலைவர் என்ன செஞ்சிருவார், புறப்பட்டுவார். அதே உலகத்தை தேடி அடுத்த தலைவர் புறப்பட்டு விடுவார். ஆனால் மிகப்பெரிய ஒரு பேர் இயக்கம் இஸ்லாமிய சமுதாயத்திலே நினைத்தால் அவர் இன்னொரு கிலாபத்தை உருவாக்க முடியும் என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய நபர் நடந்து கொண்ட அந்த தூய்மை, அது தெரியாமல் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி நடக்க போவதும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, நிறுத்திய பின்னால் சாதாரண ஒரு படை வீரராக இருந்து போராடுகிறார், அவருக்கு ஷஹாதத்து கூட கிடைக்கவில்லை, அதாவது யுத்த களத்திலே அவர் கொல்லப்பட்டு மரணிக்கவில்லை. அந்த ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கெல்லாம் பின்னால் கூட என்ன செய்தார்கள் என்றதான் மிக முக்கியம். அவர் ஒரு வசியத்து பண்ணினார். என்ன வசியத் அப்படி என்று சொன்னால், அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே தனது குதிரைகள், தனது கேடயங்கள், தனது வாள்கள், தனது ஆயுதங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் இஹ்திசாப் செய்திருந்தார். அது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கப்பட வேண்டும் என்று அவர் விட்டிருந்தார். அந்த ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தோட்டத்துக்கு, தனது விஷயம், தான் எதற்கெல்லாம் வசியத்து செய்தேனோ அதுக்கு பொறுப்பாளராக நான் உமரை நியமிக்கிறேன் என்று சொன்னார்கள். அதுக்கு பொறுப்பாளராக நான் உமரை நியமிக்கிறேன். அது மாத்திரமல்ல, தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து சொல்கிறார், உமர் மரணித்து விட்டால் நீங்கள் நிறைய மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை காண்பீர்கள் என்று சொன்னார்கள்.
لترين أمورا تمكروها நீங்கள் நிறைய மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை காண்பீர்கள் அப்படின்றா என்ன உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை நிறுத்தியது ஏன் என்பதை தெளிவாக புரிந்திருந்தார்கள் இன்னமா யன்சுருல்லாஹு தீனா அல்லாஹ் தஆலா தனது மார்க்கத்துக்கு தான் உதவுகிறானே தவிர காலித் இப்னு வலீது கல்ல என்று இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே நோக்கத்திற்காக தான் மார்க்கத்துடைய ஒரே நலவுக்காக பொருத்தமான தலைவர் நீக்கப்படுகிறார் மார்க்கத்துடைய ஒரே நலவுக்காக ஆனால் அந்த இதயத்துடைய தூய்மை தன்மை அந்த இதயத்துடைய அந்த சஃபா அவர்களை அந்த இடத்திலே கொண்டு வந்து வைக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்வீர்கள் காணுவீர்கள் அன்புள்ள சகோதரர்களே நினைத்து பாருங்கள் இது போன்ற ஒரு இடத்திலே எங்களால் இப்படி நடந்து கொள்ள முடியுமா என்று நினைத்து பாருங்கள் அந்த இதயத்துடைய தூய்மைக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரத்தை இன்னொன்று பாருங்கள் இந்த ரமலானுடைய இபாதத்தோடு சம்பந்தப்படுத்தி காலித் இப்னு வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை பார்த்து சொல்கிறார்கள் ஷகலனி அன்கல் ஜிஹாத் நான் ஜிஹாத் செய்து கொண்டிருந்ததனால் உன்னை எனக்கு கவனிக்க முடியாமல் போய்விட்டது உன்னை எனக்கு ஓத முடியாமல் போய்விட்டது உன்னை விட்டு நான் தூரமாகி விட்டேன் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதர ஷகலனி அன்கல் ஜிஹாத் முசாஃபை பார்த்து சொல்கிறார்கள் குர்ஆனை பார்த்து சொல்கிறார்கள் தான் செய்த ஒரு பெரிய வேலை ஒரு ஜிஹாத் இஸ்லாமி அலா கலிமத்தில்லா அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்துவதற்காக பாடுபட்டதை வைத்து தான் திருப்தி அடையவில்லை குர்ஆன் ஓத முடியவில்லை என்று கவலைதான் பட்டார் குர்ஆன் ஓத முடியவே இல்லை என்று சொல்லி கவலைதான் பட்டார் எது அவரை திசை திருப்பி இருக்கிறது ஜிஹாத் எங்களை எது திசை திருப்பி கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே எவ்வளவு அமல் செய்திருந்தாலும் கூட அவைகளை எல்லாம் இறைவன் நேற்று எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான் என்கின்ற ஒரு உச்சகட்ட திருப்தியில் அவர்கள் என்ன செய்யவில்லை என்றைக்கும் இருந்தது கிடையாது முஷ்ஃபிகூன் என்றைக்கும் அஞ்சியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்ற நிலையைத்தான் நாம் என்ன செய்கிறோம் இந்த செய்திகளை பார்க்கிறோம் ஏன் எங்களால் இவைகள் முடியவில்லை எவ்வளவு பெரிய ஒரு தூய்மையை அந்த இருவருடைய வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு உச்சகட்ட ஒரு தூய்மையை நாம் இந்த இருவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் இது போல இஸ்லாமிய வரலாற்றில் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே இருந்த ஒரு ஒரு முரண்பாடு எங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு முரண்பாடு தெரியும் எந்த அளவுக்கு அவர்கள் பிரச்சனை பட்டுக் கொண்டார்கள் وَمَا أَرَثْتَ إِلَّا خِلَافِي ஒரு கிழக்கு பிரதேசத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சிலர் வருகிறார்கள் யார் தலைவராக போடுவது என்று முரண்பாடு வருகிறது அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு ஒருவரை சொல்கிறார் அதுக்கு மாத்தமா ஒருத்தர் உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க சொன்ன நேரத்தில் அவங்க இருவர் என்ன ஆகிட்டு சொன்னால் மா அரத்த இல்லா ஹிலாஃபி எனக்கு மாத்தமா செய்யணும் தான் நீங்க இந்தால சொன்னீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இல்ல மா அரத்த இல்லா ஹிலாஃபி நீங்களும் அதுக்கு தான் என்ன செஞ்சீங்க சொன்னீங்கன்னு முரண்பட்டு கொண்டார்கள் என்றைக்காவது ஒரு அசரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா அந்த முரண்பாட்டுக்கு பின்னணியில் மார்க்க விஷயத்திலே அதை கொண்டு போய் நுழைத்து தலைகீழாக மாற்றி எந்த ஒரு அசரையாவது நீங்கள் கண்டிருக்கிறீர்களா இல்லை அன்புள்ள சகோதரர்களே முரண்பாடுகளும் மனச்சிக்கல்களும் பிரச்சனைகளும் இந்த உலகத்தில் இயல்பாக வரத்தான் செய்யும் ஆனால் அதில் எந்த ஒரு விஷயமும் அவர்களுடைய உறவை என்ன செய்யவில்லை பிரிக்கவில்லை எந்த ஒரு அசரையும் அதை என்ன செய்யவில்லை உண்டாக்கவில்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு உண்டாக்கவில்லை உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் அந்த கிலாபத்துடைய நேரத்தில் நான் அபூபக்கர் தான் இதற்கு பொருத்தம் அவரை தான் நியமிக்க நான் நினைச்சிருந்தேன் அவரைத்தான் நான் நியமிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் என்று சொல்றாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு சொல்றாங்க மரணிக்கிற நேரத்தில் நான் உமரை நியமித்து விட்டு செல்கிறேன் என்று சொன்னார்கள் இருவருடைய அந்த மார்க்க பற்றும் இருவருடைய அந்த மார்க்க தன்மையும் ஒருவருக்கொருவர் சேர்ந்த ஒரு சிலர் சொன்னார்கள் இவ்வளவு கடுமையான ஒரு நபரை நிறுத்திவிட்டு போகிறீர்களே என்று சொன்னார்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு இடத்திலே அப்போ அபூபக்கர் ரதியல்லாஹு சொன்னார்கள் நான் சிறந்த ஒருவரை தவிர வேற எவரையும் நிறுத்திவிட்டு செல்லவில்லை அவ்வளவுக்கு தெரிந்தவராக இருந்தார்கள் அன்புள்ள சகோதரர்களே இது அவர்களது முரண்பாடு அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களுக்கும் உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கும் இடையில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அது முற்றி போய் இருவரும் பிரச்சனை பட்டுக் கொள்கிறார்கள் பிரச்சனை பட்டுக் கொண்ட பின்னால் அந்த பிரச்சனையின் பின்னணியில் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் உமர் ரதியல்லாஹு பேசுவதற்காக மறுபடி வீடு வருகிறார் கதவை திறந்த உமர் ரதியல்லாஹு அவர்கள் கதவை சாத்தி விட்டார்கள் அபூபக்கர் கண்டு கதவை சாத்திட்டாங்க அவர் போயிட்டார் எங்களுக்கு ஒரு தடவை இப்படி கதவு சாத்தப்பட்டா அதுக்கப்புறம் என்ன செய்யாது திருப்பி அவர் ரெண்டு பேருக்கு இடையில உறவு அழைக்கிறது என்று பெரிய ஒரு பாரமான விஷயமா என்ன செஞ்சிடும் மாறிடும் கொஞ்ச நேரம் உமர் ரதியல்லாஹு உட்கார்ந்த பின்னாலே தான் செய்த தவறை உணர்ந்து மறுபடி அபூபக்கர்லாம் அவரோட வீட்டை தேடி போகிறார்கள் அவர் வீட்டில் இல்லை அவர் வீட்டிலே இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா அதான் மிக முக்கியம் அங்க போய் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னோடு பேசவில்லை என்ற கவலையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தான் சரியானவன் அவர் தவறானவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கவில்லை அந்த கவலையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சரிப்பிழை பேசிக் கொண்டிருக்கவில்லை அன்புள்ள சகோதரர்களே தீனுடைய விஷயம் சரிப்பிழை பேசுவதற்கு தகுதியானது ஆனால் எமது விஷயங்கள் என்று வருகிற நேரத்தில் இயன்ற அளவில் நாம் விட்டுக் கொடுக்க சில முடியாத இடங்கள் உண்டு ஆனால் இயன்ற அளவில் நம்ம விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே
அந்த இடத்திலே போய் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு முளம் தாளிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு மஜ்லிஸுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு கண்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் சிவக்கிறது. முகம் சிவந்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அதாவது நான் நபி என்று சொன்ன பொழுது நீங்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்தினீர்கள், அபூபக்கர் என்னை உண்மைப்படுத்தினார். நீங்கள் என்னை பொருளா என்னை தடுத்த பொழுது அவர் தனது பொருளாதாரங்களையும் தனது குடும்பத்தையும் கொண்டு எனக்கு உதவி செய்தார். ஃபஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, எனக்காக வேணும் எனது தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்களா என்று கேட்டார்கள். எனக்காக வேண்டும், எனக்காக வேண்டியாவது எனது தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்களா, அபூபக்கரை விட்டு வைப்பீர்களா என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திக்கு பின்னால் உமர் ரழியல்லாஹு சொல்கிறார்கள் ஃபமா ஊதிய பாத், அதுக்கு பின்னால் அபூபக்கர் ஒரு இடத்திலே நின்றால் அவருக்கு எந்த ஒரு அசௌகரியத்தை அந்த சமுதாயத்திலிருந்து யாரிடத்திலிருந்து நீங்கள் கேட்க முடியாது. அவ்வளவு பெரிய கௌரவம் அவருக்கு என்ன செய்தது கொடுக்கப்பட்ட. சாதாரணமான உலக ரீதியான விஷயங்களில் கூட அபூபக்கரோடு யாரும் என்ன செய்யவில்லை, ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முரண்படவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் சச்சரவுகள் வராமல் இருந்த ஒரு சமுதாயமாக இருக்கவில்லை. எல்லோருக்கும் உள்ள மனித இயல்புகள் இருந்தன. ஆனால் தூய்மையான இஸ்லாம் அவர்களை தூய்மைப்படுத்தி இருந்தது. எமது கெட்ட குணங்கள் எப்படி இன்றைக்கு இஸ்லாத்தை கலங்கப்படுத்தி கொண்டிருந்ததோ அதுபோல அல்ல, தூய்மையான இஸ்லாம் அவர்களது உள்ளங்களை தூய்மைப்படுத்தியது என்கின்ற அந்த இடத்தை தான் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு நல்ல குணமுடையவர்களாக, இயன்ற அளவுக்கு உள்ள நோய்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அவைகள் என்று விடுதலை பெற்று மறைக்கின் மரணிக்கின்ற பொழுது நாம் எதையும் எந்த ஆத்திரங்களையும் கொண்டு செல்ல போவது கிடையாது. அதனால் அப்படிப்பட்ட நல்ல ஒரு தூய்மையான உள்ளத்தை அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும்.